எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெல்லின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு நானே வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிக்கிட்டேன். அதாவது எனக்கு கிடைச்ச சேலரியிலேருந்து நான் வந்து வாங்கின கிஃப்ட்டு. நான் இது வரைக்கும் ரிவ்யூ பர்பஸுக்கான ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்குன்னு கொஞ்சம் வில அதிகமான ப்ராடக்ட்டு எனக்குன்னு நான் வாங்கினது கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன், அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விதமாக உள்ள ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே, யூடியூப் ஃபேமிலி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுனால தான் எனக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியுது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, ஓகேவா? நீங்கள் என்னோடய யூடியூப் ஃபேமிலி. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எப்போதுமே எனக்கு வேணும். இன்னும் வர நாட்களில் நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உள்ள வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஒரு திங்ஸை என்னோட எப்படி சொல்கிறது சம்பாதிச்சு நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு தனி ஹாப்பி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் செய்கிறது பார்த்திங்கன்னா, ரெட்மி நோட் 7 ப்ரோவில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ. எனக்கு அது வந்து நல்லா பிடிச்சிருக்கு, ஓகேவா? அதாவது என்கிட்ட இருக்கிற கேமராவில் இருக்கிற குவாலிட்டியை விட இந்த மொபைலில் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது, ரொம்ப முன்னாடியே உள்ளது, ரொம்ப பழைய கேமரா தான். ஆனால் அதில் அந்த அளவு ஒரு குவாலிட்டியாக எனக்கு கிடைச்சது மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, டபுள் வேலன்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கிற எஸ்டி கார்டை வந்து நம்ம ரிமூவ் செஞ்சு எடுத்து அப்புறமா லேப்டாப்பில் கனெக்ட் செஞ்சு எடிட் செஞ்சு அது ரொம்ப நிறைய நேரம் எடுத்தது மாதிரி இருக்கும். ஆனால் மொபைலில் பார்த்திங்கன்னா, வீடியோ ஷூட் செஞ்சு எடிட் செஞ்சு போடுறதுக்கு ஒரே இதில் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். டக்குன்னு முடியாது, டைம் எடுக்கும், நிறைய மணி நேரங்கள் ஆகும். இருந்தாலும் டபுள் ஒர்க்கில் சிங்கிள் ஒர்க்காக முடிஞ்சிடும். நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் வந்து வாங்கினேன். இதுதான் அது, ரெட்மி 9A அப்படின்னு உள்ள இந்த மொபைல் நான் வாங்கியிருக்கிறேன். ரெட்மியிலே வாங்கினேன். இதில் ஓப்பன் செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே நான் ஓப்பனெல்லாம் செஞ்சு யூஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா? இதுதான் வந்து ஃபோன். இது வந்து சி கிரீனுன்னு கொடுத்துருந்தாங்க, ஆனால் எனக்கு ப்ளூவாக இருக்குது. நான் கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் இது வந்து ப்ளூ, ஓகேவா? ப்ளூ டைப்பாக இருக்குது, பிடிச்சிருக்கு, ஆனால் நல்லா இருக்குது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா, நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஓப்பனாகிட்டே நான் சொல்கிறேன். அதாவது யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு மெயில்ஸ் எல்லாம் வரும், ஓகேவா? மெயில்ஸ் வாரது வந்து இப்போது என்னோடய ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட மெயில்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ செய்கிறதுக்கு அவங்க கேட்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? அதுக்கு வந்து காண்டாக்ட் செய்கிற மெயிலில் ஃபேக்கான மெயிலும் வரும், ஹேக்கரும் வரும். நம்ம எந்த விதத்துலேயும் நம்மளோட சேனலுக்கு பாதிப்பு இல்லாதபடி பார்த்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் செஞ்சுருக்குறோம்ல, அந்த இமெயில் ஐடியோ, அந்த சேனலுக்கு சம்மந்தமாக நம்ம என்னதெல்லாம் விஷயங்கள் ஸ்டோர் செஞ்சு வச்சுருக்குறோமோ ஒரு மொபைலில், அந்த மொபைலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. தனியாக ஒரு மொபைல் வச்சுருக்கணும். தனியாக வச்சுருக்கிற மொபைல்லையும் சேனல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும், அதாவது லாகின் எதுவுமே வந்து அந்த மொபைலில் வந்து செய்யக்கூடாது. அது தனியாக தனி இமெயில் ஐடி தனியாக அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? யாராவது யூடியூபர் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இமெயில்ஸ் வருது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் லிங்க் இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம தெரியாமல் அந்த லிங்கை கிளிக் செஞ்சிட்டோம் அப்படின்னா சேனல் வந்து ஹேக் ஆகிடும். ஹேக் ஆகுறதுன்னா மொத்தமும் போயிடும், ஓகேவா? ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சது எல்லாமே வீணாக போயிடும். அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதனால் தனியாக ஒரு மொபைலில் நீங்கள் ஏதாவது இமெயில் ஐடியா கிரியேட் செஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. அதாவது கொலாபரேஷன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக, ஓகேவா? ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி நான் ஒன்று வச்சுருந்தேன். அது எந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, HTC அப்படின்னு உள்ள இந்த மொபைலு. இது வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு, ஓகேவா? உடஞ்சது நான் பாஸ்வேர்டு வச்சுருந்தேன். பாஸ்வேர்டு வந்து டைப் ஆகாது, அதாவது மேல் பக்கத்தில் டைப் ஆகும், கீழே வர நேரம் டைப் ஆகலை. அம்மா, என்கிட்ட வந்து ரெட்மி 4 இருக்குது. இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது தான். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வாங்கினது இது, ஓகேவா? அதுவும் நான் ஓனாக சம்பாதிச்சு வாங்கினது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 7500 நினைக்கிறேன்,
ஓகேவா, அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இமெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குனால நான் வந்து இதை வந்து வாங்கினேன். இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லதாக பார்த்து வாங்கியிருக்கலாம். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு பர்பஸுக்காக, அதனால் இது வந்து வாங்கினதை ரொம்ப லோவாக வாங்க வேண்டாம், ஓரளவு நல்லதாக வாங்கலாம் அப்படின்னு வந்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த மொபைலை பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இருக்கிற அந்த கேமரா குவாலிட்டி வந்து இதில் எனக்கு இல்லை, அந்தளவு எனக்கு தெரியல. ஓகேவா, எனக்கு இது ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் எனக்கு பெஸ்ட்டாக வந்து தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரெட்மி நோட் 4 வந்து சூப்பராக இருக்கும், நல்ல கேமரா வந்து குவாலிட்டி இருக்கும். எனக்கு வந்து மொபைல்ஸ் எல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை, ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு அதில் ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னுலாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஏதோ வந்து வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன், ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக வந்து வாங்குகிற நேரம். அதனால் அந்த ஹாப்பியை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவைக்கு தான் வாங்கினேன், ஓகேவா, தேவை இல்லாமல் அப்படின்னு இல்லை. ரெட்மி நோட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் போடுறதுக்கு எனக்கு இந்த மொபைல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் லேப்டாப்பில் தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணி அப்லோட் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் எனக்கு மொபைலே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ரெட்மி நோட் 4 தான் நான் வந்து அப்லோட் செய்கிறேன். ஏன் வந்து செப்பரேட் மொபைலாக வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நெட்வொர்க் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஓகேவா, ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வைக்கிற நேரம் மாடியில் வந்ததுக்கு அப்புறமா அப்படி தான் வந்து கிடைக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு 4G அப்படி இருந்தாலும் அந்தளவு பெஸ்ட்டாக வந்து நெட்ஒர்க் எல்லாம் கிடைக்காது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் கொடுக்குற நேரம் அந்த டவர் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மொபைல் வந்து ரொம்ப சூடாகும். ஓகேவா, இது ஜஸ்ட் அப்லோடுக்கு மட்டுமே அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன். ஷூட் பண்ணுற மொபைலை வந்து அப்லோடுக்கு நான் யூஸ் செய்கிறதில்ல, ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகிருமோ அப்படின்னு தோணாது. வீடியோ ஷூட் பண்ணுற மொபைல் அதுக்கு யூஸ் செய்யாமல் இதை வந்து யூஸ் செய்கிறேன். ஓகேவா, இது என்னோட ரொம்ப எப்படி சொல்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு மொபைலு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் செஞ்சதே இந்த மொபைலில் தான். இது ஒரு வேளை சப்போஸ் வந்து ஏதாவது கேடாகி போயிட்டனால அப்படியே வச்சுருப்பேன், ஒரு மெமரபிளாக, ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, சேனல் வந்து ஸ்டார்ட் செஞ்சு ஒரு நெக்ஸ்ட் மந்த்து February 15 வந்து 3 ஆகுது. 3 ஜேர்னி எப்படி வந்து கடந்து போச்சுது அப்படின்னு எனக்கு தெரியல, நாட்கள் போனதே எனக்கு தெரியல. ஓகேவா, ரொம்ப இப்படி இருக்குது. 2020 21 எப்படி வந்தோம் அப்படின்னே தெரியல, இப்போ 22 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்பில். என்னோட யூடியூப் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் கிடையாது, பாதியளவும் இல்லை. ஓகே, அப்படி ஜேர்னி ஆகுது. ஆனால் வந்து நம்ம செய்கிற ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம்னு நம்பிக்கை வச்சு நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். எனக்கே அது ஒரு நாள் நல்லபடியாக வருவேன் அப்படின்னு உள்ள நம்பிக்கை உண்டு. என்னதோ தெரியல பாருங்கள், ஆனால் ஒரு சில நேரங்களில் மனசு வந்து ரொம்ப தளர்ந்து போகிற நாட்களும் உண்டு. ஒரு சில நாட்களில் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு வந்து என்னையே நான் வந்து தேத்திப்பேன். ஓகேவா, ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது அதாவது ரொம்ப மனசு தளர்ந்து போயிருக்கிற நேரம், ஏதாவது நம்ம ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குற நேரம், அதில் உள்ள ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட மைண்டை வந்து நம்மளோட ஹார்ட்டை டச் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ கூட நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி, அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதில் 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் வந்து நம்ம மனசு வந்து தளர்ந்து போகக்கூடாது, ஒர்க்கு செஞ்சிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த 1 ரூபாய் வந்து 1 லட்சமாக மாறும் அப்படின்னு வந்து சொன்னது எனக்கு கேட்ட நேரம் எனக்கே தோணுச்சு. ஆமாம், நம்ம வந்து இப்போது யூடியூப் வந்து ஸ்டார்ட் செஞ்சோம், ஸ்டார்டிங் பீரியடில் இருந்த அந்த லெவல் நான் இல்லை, தாண்டி எவ்வளோ தூரமாக வந்துட்டோம். ஓகேவா, அதான் வந்து லைஃப் ஜேர்னின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து கண்டிப்பாக நல்லதாக மாறும் அப்படின்னு உள்ள நம்பிக்கை, நம்மளோட திங்கிங்கில் வந்து பாசிட்டிவான வைப்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நான் கூட வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூபர் ஆகுவேன், அதுலேருந்து நான் சம்பாதிச்சு எடுத்து ஒரு மொபைல் வாங்குவேன்,
நான் கண்டிப்பாக நினச்சதே இல்லை. ஆனால் உங்களால் எனக்கு வந்து இது நடந்துச்சு. ஒரு யூடியூபரோட பயணம்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ராத்திரி பகலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இப்போ பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்சி வந்துடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் இருக்கும், வேலைகள் இருக்காது, ஃபேமிலினா நமக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, பார்த்துப்பாங்க, அப்படி ஒரு சப்போர்ட் இருந்தேன்னா ஓகே. ஆனால் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நேரம் வீட்டில் பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலை, வெளியே போய் வந்து திங்ஸ் வாங்குறது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இப்போ வீடியோஸும் வந்து மேக் செஞ்சு அதை எடிட் செஞ்சு எல்லாம் வந்து பண்ணுற ரொம்ப கஷ்டம். நான் வந்து குறைஞ்சது தூங்குகிற டைம் வந்து 12 o'clock. ஓகேவா? குறைஞ்சது, அதை விட தாண்டி தான் போக நான் குறைஞ்சது சொல்கிறேன். அதை விட முன்னாடி வந்து நான் தூங்குறதே வந்து கிடையாது. அவ்வளோ வந்து நமக்கு ஒர்க்கு இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் வந்து எல்லா வேலைகளையும் நானே வந்து செஞ்சுப்பேன். சமைக்கிறதா இருக்கட்டும், வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே குழந்தைக்குள்ள விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நான் செய்கிறதுனால எனக்கு ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், வீட்டில் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது குக்கிங் ஆகட்டும், வீட்டில் உள்ள வேலைகள் ஆகட்டும், ஆனால் அதுவே வந்து ரொம்ப டஃப்பு தான். ஆனால் அது எனக்கு ஈஸியாக இருக்குது. யூடியூப்பில் உள்ள ஒர்க் வந்து ரொம்ப டைம் எடுக்குது, நிறைய நேரம் ஆகுது. அதாவது எடிட் செய்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவே வந்து ஷூட் செய்கிறேன், இது வந்து சப்போஸ் வந்து ஒரு 40 minutes வரைக்கும் போயிடுச்சுன்னு வைங்க, வீடியோலேருந்து அப்படியெல்லாம் போகும். ஓகேவா? ஏன்னா வந்து இடையில வந்து டாக் வந்து ஏதாவது குறைக்கலாம், இல்லை ஏதாவது ஹார்னு சத்தம் கேட்கலாம், அதில் அந்த நேரத்தில் எல்லாம் பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அந்த வீடியோ கிளிப்பை வந்து கட் செஞ்சு எடுத்துருவோம். ஓகேவா? எடிட்டிங்கில் எல்லாமே செஞ்சுப்போம். இந்த வீடியோவை எடிட் செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உட்கார்ந்துருப்போம். நமக்கு கண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது வலிக்கும். ஓகேவா? ஒரு சில நேரம் ஓவர்லோடாக நம்ம ஒர்க்கு செய்கிறனா கண் வலிக்கும், தலையும் நல்லா வலி எடுக்க ஆரம்பிக்கும், முதுகுலேயும் கொஞ்சம் ஒரு பெயின் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஆனால் இது இன்ட்ரெஸ்டாக நான் செய்கிறேன். ஓகேவா? அதாவது நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டோம்னு வைங்களா, மனசு வந்து வராது செய்கிறதுக்கு. எனக்கு வந்து இதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப் லவ்வர்னா ஓகேவா, எனக்கு மேக்கப்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் மேக்கப்புக்குன்னு தனியாக சேனலே வந்து ஸ்டார்ட் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து ட்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதாவது இந்த ஜாபை வந்து நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப 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 பிடிக்கும், பிடிச்சி செய்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து என்ன ஆனாலும், அதாவது வியூஸ் வந்து கம்மியாக இருந்தாலும், லைக்கு கம்மியாக இருந்தாலும், என்ன இருந்தாலும் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அதாவது என்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்காக எனக்கு வீடியோ போடுறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். ஓகேவா? ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி நான் வந்து வீடியோஸை வந்து போடுறேன். ஒரு சில நாட்கள் வந்து 3 o'clock 3:30 நான் தூங்குகிற நாட்கள் உண்டு. ஆனால் மார்னிங்கில் கரெக்டாக 6 o'clock குயிக்காக எழும்பணும். எழும்பி குழந்தைக்கு வந்து ஏன்னா பசிக்கும், குழந்தை ஒர்க் பண்ணுற நேரம் வந்து தூங்காமலாம் இருக்கிறதுல குழந்தைங்க தூங்கிடும். ஆனால் அவங்களுக்கு காலையில் எழும்பின பிறகு உடனே வந்து பசிக்கும் பார்த்தீங்களா, ஃபுட்டு ரெடி பண்ணணும் ஆஃப்டர்நூனுக்கு. அப்படி ஒவ்வொரு டே வந்து குயிக்காக நான் செஞ்சிடும். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூபர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? வீடை கூட்டுறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதாகட்டும், பாத்திரங்கள் எல்லாம் டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெரிய வேலையாக எனக்கு தெரியும். ஆனால் இப்போது ஆனால் எனக்கு எப்படின்னா, எனக்கு யூடியூப்பில் உள்ள வேலை தான் ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதில்ல, நடந்து நடந்தெல்லாம் போய் பண்ணுற நேரம் ஒரு ஆக்டிவாக இருப்போம். அதே இது யூடியூபுக்குள்ளே ஒர்க்குக்கு அப்படிலாம் நம்ம இருந்த இடத்துல அதே பொசிஷனில் அப்படியே இருக்கிறது. ஆனால் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களில் வந்து நம்ம டைமுக்கு சாப்பிட மறந்துடும். இப்போ எடிட்டிங் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அப்படின்னு இருப்போம். இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ 40 minutes வீடியோ இருக்குது லென்த்துக்குள்ளத, அது ஒரு 5 minutes இல்லை 3 minutesாக குறுக்கி ஆக்கிடும், இல்லை ஒரு 10 minutes இந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்டாக வந்து கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கிளிப்பையும் வந்து நம்ம கட் செஞ்சு மாற்றணும், திரும்பவும் வந்து ப்ளே செஞ்சு பார்த்து அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறதே வந்து கட் செய்யணும். இப்படி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணணும். அதுலேயும் வந்து ஒரு சில நேரம் மிஸ்டேக் வந்து வரலாம். ஓகேவா? அது உங்கள் கண்ணுக்கு வந்து படலாம். இப்படியெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஆனால்
எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் இந்த ஜாபை வந்து செய்கிறேன். எனக்கான வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த யூடியூப் ஜாபை வந்து விடுறதுக்கு மனசே இல்லை. ஓகேவா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட வந்து பேசுகிறது, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி ரிப்ளை கொடுக்குறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வீடியோக்கு கீழே கமெண்ட் கொடுங்க, எனக்கு அதை பார்க்குற நேரம், படிக்கிற நேரம், ரிப்ளை பண்ணுற நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா வந்து நான் வீடியோ வழியாக உங்கள் கூட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா கமெண்ட் வழியாக. அப்போ ரெண்டு பேரும் வந்து பேசுகிற நேரம் அதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் முயற்சின்னு சொல்கிறத என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஓகேவா, அவ்வளோ சீக்கிரம் வந்து பின்வாங்கிறது எனக்கு பிடிக்காது. எப்படி சொல்கிறது, ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் வந்து திங்க் பண்ணினது உண்டு, இது வேண்டாமோ, நமக்கு இது செட் ஆகாதோ அப்படின்னா முன்னாடி. ஓகேவா, திங்க் பண்ணின நாட்கள் நிறைய உண்டு. ஒரு சில நாள் கொஞ்சம் ரொம்ப மனசெல்லாம் உடஞ்செல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் வந்து என்னையே நான் வந்து தேத்திப்பேன். ஓகேவா, ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நானே வந்து என்ன மிரரில் பார்த்துக்கிட்டே பேசிப்பேன், எனக்கு நானே வந்து தைரியம் கொடுத்துப்பேன், முடியும் முடியும் அப்படின்னு, ஸ்டில் உன்னால் முடியும், நீ வந்து செய் அப்படின்னு வந்து எனக்கு நானே வந்து என்கரேஜ் நான் செஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லை, பாசிட்டிவான கமெண்ட் நீங்கள் செய்கிறதுல அதை படிக்கிற நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மனசு கொஞ்சம் தளர்ந்து போகிற நேரம் கூட அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திரும்ப வந்து நம்மளை செய்யணும் செய்வோம் அப்படின்னு வந்து தூண்டுறது மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் வந்து பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன், வேறே வந்து எதாவது டாபிக் எல்லாம் வச்சு எதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேர்ஸ்டேயில் பார்த்தீங்களா நம்ம எதாவது ஒரு டாபிக் வச்சு பேசுனா நல்லாயிருக்கும், எனக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது ஒரு டாப்பிக்கை வச்சு நான் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ட்ரை செய்வேன். இந்த வீடியோ வந்து ஆனால் சும்மா உங்கள் கூட வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து மேக் பண்ணேன், ஏன்னா வந்து ஒரு டாப்பிக்காக அப்படி பேசுகிறத விட சும்மா ஃப்ரீயாக அப்படி உட்காந்துருந்து ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் செஞ்சு ஒரு வீடியோ மேக் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படின்னு பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கும் வந்து போர் ஆகிடும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு, நான் வந்து பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.